ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புத்தகங்களை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வந்து 10 புக்காவது வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து புக்ஸுக்கு வந்து பைண்டிங் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி கவர் போட்டு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. பைண்டிங் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரௌன் கவர் நம்ம போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு வருஷம் ஆனாலும் கிளியவும் கிளியாது. ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியான கவராக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் வந்து ப்ரௌன் கவர் வாங்கியிருக்கேன், அதுக்கு மேலே போடுறதுக்கு ஃபிலிம் கவரும் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான். ஸோ நல்ல குவாலிட்டியான கவராக பார்த்து வாங்கிக்கோங்க. கவர் போடுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கவர் போடுறதுக்கு முன்னாடி எந்த புக்கு நீங்கள் கவர் பண்ண போகிறீங்களோ அந்த புக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கிறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸுமே ஒரே அளவில் தான் வருது. ஸோ அதனால் ஒரே ஒரு புக்கை வச்சு மட்டும் நீங்கள் ப்ரௌன் கவர் மேலே வச்சு அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துட்டு அதை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க. எத்தனை புக்ஸ் இருக்கோ அத்தனை மடிப்பு மடிக்கணும். இப்போ 6 புக்ஸ் இருக்குன்னா 6 மடிப்பு மடிக்கணும் நீங்கள். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி 6 மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாகவும் இருக்காது. இல்லாட்டா ஒவ்வொரு தடவையும் புக்ஸை அளவு வச்சு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி கவர் போடுறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி மடிப்பு மடித்து நீங்கள் மொத்தமாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணும் போது குழந்தைங்களுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களும் ரொம்ப என்ஜாயபிளாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் போட கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வரும். வரையும் நம்ம வெட்டி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு புக்காக நம்ம வந்து ஈஸியாக நம்ம கவர் போட்டுடலாம். ஸோ எல்லா புக்ஸுக்கும் கவர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம ஃபிலிம் கவர் போடணும். இந்த ஃபிலிம் கவர் போடுறது தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அதுக்கும் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. எப்படி வந்து ப்ரௌன் கவரை வந்து நம்ம அளவு எடுத்து வெட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி ஃபிலிம் கவரையும் அளவு எடுத்து வெட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஏன் வந்து டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபிலிம் கவர் வந்து மடிக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மடிப்பு விழாது, வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு நகண்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு மடிப்பு நீங்கள் மடித்ததுக்கு உடனேயே டக்குன்னு வந்து ஸ்டாப்ளரை போட்டுருங்க. ஸ்டாப்ளர் போட்டிங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டுன்னு உங்களுக்கு நகலாது, உங்களுக்கு ஈஸியாக எல்லா பக்கமும் வந்து மடித்து ஸ்டாப்ளர் போட்டுடலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் மடிக்கும் போது நீங்கள் வந்து கட்டாயமாக ஸ்டாப்ளர் போட்டுருங்க. இல்லாட்டா அந்த மடிப்பு வந்து கரெக்டாக வந்து அந்த மடிப்பு வந்து கரெக்டாக விழாது. ஸோ ஒவ்வொரு மடிப்பு மடித்ததும் ஸ்டாப்ளர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்படி தாங்க வந்து கவர் போடுறது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைண்டிங் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் கவர் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருஷம் ஆனாலும் வந்து கிளியவே கிளியாது. ஏன்னா நான் வந்து 2 வருஷமாக நான் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கவர் போட்டு கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ அவ்வளோதாங்க, கவர் போட்டு முடித்தாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.